நான் வந்த பிறகு என் மீனவனை தொற்ற சொல்ற பாப்போம் ஜிங்கலன ராமநாதபுரத்து காட்டா ஏறி உட்கார்ந்துட்டான். என்ன செய்வான்னு தெரியாது, என்ன செய்வான்னு. அவன் வந்தான்னா தொட்டான தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, பன்னாட்டு பிரச்சனையாக்கு. பேச எனக்கு தவறட்டும். நான் சாகும் போது நீ எங்க இருந்த, நான் கதறும் போது அழும் போது எங்க இருந்த, அவர்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளிச்சிட்டியா. எங்க உயிர் சாக்கடையிலும் சகதியிலும் செய்யப்பட்டிருக்கு, எங்கள் எதிரிகளின் உயிர்கள் சந்தனத்துல செய்யப்பட்டிருக்காடா பரதேசி. வா பேசுவோம், வா. நீ விளையாட்டு சொல்ற நினைச்சிருக்க, என்ன அந்த அண்ணன் சும்மந்து ஓ ஒரு குஷி படுத்துறதுக்கு, டேய் சத்தியமா செய்வேன், காமெடி நினைச்சிருக்காத ராஜா, நான் செஞ்சிருவேன், தப்பிக்க முடியாது. நீ இவங்க வரும்போது இது பெரியார்மன், இது அண்ணாமன், திரும்பி பார்த்தா லாரி லாரியா போயிட்டு இருக்கும், அண்ணாமன் பெரியார்மன். அந்த லாரியில பின்னாடி உதயசூரியன் அந்த விடியாத சின்னவன் எழுதியிருக்கான். சின்னத்துலதான் உதயசூரியன், உதயசூரியன் சின்னம் போட்டா கருணாநிதி வீட்டுக்கு விடியும், நாட்டுக்கு எந்த காலத்தையும் இருட்டுதான் இருக்கும், விடியவே விடியாது. நான் இந்த நாட்டின் முதலமைச்சரான பிறகு கச்சத்தீவு கொடுத்தது கொடுத்ததுதான், அதை திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று இந்திய ஒன்றிய ஆட்சியாளன் எவனும் சொல்லிவிட்டு நிம்மதியாக உறங்க முடியாது. ஒரு சட்டசபையில் ஒரு சட்டம் ஏற்றி போடுவேன், கச்சத்தீவின் வரலாற்றை படிப்பேன், இது என் நிலம் திருப்பி எடுப்பேன், கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்ப சொல்வேன், கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. இப்ப பாரு, இப்ப பாரு, நாங்கள் அப்பவே சொன்ன ஒரு பிரிவினைவாதி தேச துரோகி, இவனை ஓட்டு போட்டு நீங்கள் முதலமைச்சர் ஆக்கிவிட்டீர்கள் அப்படியே உட்கார்ந்துருப்பேன். எடைங்க வாடே, கச்சத்தீவு என் தாய் நிலம், அதை எடுத்து இந்தியாவோட இணைன்னு சொல்ற நான் பிரிவினைவாதி, கொடுத்தது கொடுத்ததுதான் சொல்ற நீ தேசியவாதியாடோ, டேய் டேய், கட்ட விளக்கமாறு தேஞ்ச செருப்பு இன்னும் கக்கு சொல்லிருக்கு, வாட்சி பிச்சு விட்டு அயோக்கிய பயல்களா, கொடுத்த என் நிலத்தை எடுத்து சேர்றா, என் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. கச்சத்தீவு எனக்கென்று வைத்து கடல் அலை அளந்தால் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கு என்று கொடுத்து கடல் அளந்தால் அவனுக்கு தூரம் அதிகம். கச்சத்தீவு கொடுத்து எனக்கு உரிமை என்ன, வலை உலர்த்துகிற உரிமை, மீன் பிடிக்கவே முடியல, வலையை போய் எங்க உயர்த்துறது உலர்த்துறது, அறிவு என்ன, சாபவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்ள முடிகிறது உங்களால். இந்த குஜராத்தில் ஒரு மீனவன் செத்தால் எல்லை ஓரங்களில் ராணுவத்தை குமிக்கிறீர்கள், எந்த நேரமும் போர் தொடுக்கப்படும் என்ற பதட்டத்தை உருவாக்குகிறீர்கள். ஆனால் 850 மீனவன் என் இன சொந்தங்கள் சாகிற போது ஒருவன் கூட அதை கண்டிக்கல, பேசல. ஒரு பொருளாதார நெருக்கடி, என் மீனவனை தொட்டு தொடர்ச்சியா நீ கொன்னால் உன்னுடைய உறவை நான் துண்டிப்பேன், உனக்கு நிதி வழங்க மாட்டேன், உனக்கு ராணுவ உதவி மற்ற எந்த தொடர்பும் இருக்காது என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்தால் ஒரு சுண்டக்காய் நாடு இலங்கை காலில் விழும். ஆனால் நீ அவனுக்கு பயப்படுற காரணம், அவன் சீனாவின் பிடியில் இருக்கான், சீனாவின் எதிர்க்க மாட்டான், ஏன் ஏன் எதிர்க்க மாட்டான், அவன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான். நீ லடாக்ல அவன் உள்ள வந்துடுறான், பேசி தீர்த்துக்கலான்ற, பேசி தீர்த்துக்கலாங்கிற. காஷ்மீர நீ உள்ள கொண்டு வந்துட்ட, பிரிச்சு கொண்டு வந்துட்ட, சுக்கு சுக்கா உடச்சி உள்ள எடுத்துட்டு. ஆனா பாகிஸ்தான் காஷ்மீரை எடுப்பேன், ஆக்கிரமிப்பு காஷ்மீரை எடுப்பேங்கிற, உன்கிட்ட கேட்கிறேன், நீ தான் பெரிய வீரனாச்சே, பெரிய கிங்காங்காச்சே, அப்படி சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல அதையும் எடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொல்லும் பார்ப்போம். அருணாச்சல பிரதேசம் என் மாநிலம்ங்கிறான் சீனா, அந்த மாநில மக்களுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லை, எப்போ வரலாம் போலாம்ங்கிறான். நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் நடு மாநிலத்தில் நின்று இதுவரை ஓட்டு கட்டத்தில் ஓட்டு கேட்க போறதும் இல்லை, ஓரத்தில் நின்று ஏன் தொலைச்சு போறான் சீனாக்காரன். இந்த ஏப்பஸ் பாகிஸ்தானா, ஆ தக்க பதிலடி கொடுப்போம், பங்களாதேஷ் ஆ தக்க பதிலடி கொடுப்போம். ஐயோ ஐயோ, எவன் ஏப்பஸ் அப்பைய வாடா மோதி பாப்போம்ங்கிறது, என் பங்காளி வடிவேல் மாதிரி, வாடா வாடா என் தெருவுக்கடா, ஏய் வாடா அப்படிங்கிறது. பெரியால இருந்தா என் தம்பி உத்தரை சொன்ன பாருங்க, தெய்வமே என்ன தெய்வமே, நம்மளுக்குள்ள என்ன தெய்வமே, எதா இருந்தா நீங்க என்ன சொல்ல கேக்குற தெய்வமே, அதான் கால கொடுமை. போது சிவில் சட்டம் போடுறாங்களா, அட என் சட்டையும் ஓஞ்சட்டையுமே ஒன்னா இல்ல, என் சாப்பாடும் ஓஞ்சாப்பாடும் ஒன்னும் ஒன்னா இல்ல, என்னத்துக்கு இது,
நான் தான் திரும்ப துரைச்சுறேன். ஆறு கோடிக்கிட்ட இருக்கேன் சீக்கிய, ஆறு கோடிக்கிட்ட. நான் கேட்டேன் அவங்க, ஆறு கோடி சீக்கியர்கள். நம்ம மிலிட்ரிக்கு போனால் தலையை ஒட்ட வெட்டிக்கிறோம்ல, தாடி எடுத்துடணும். அதே மாதிரி சீக்கிரத்தை ஒரு தடவை சொல்லு, தலைப்பாக கலட்டு, முடிய ஒட்ட வெட்டு, தாடியை எடுன்னு. அவன் ஏற்றுக்கிட்டா பொது சிவில் சட்டத்தை நான் ஏற்கிறேன். தெரியுது பாரு, சொன்னா கொண்டுருவானா, கொண்டே வருவான். அதனால இந்த காமன் சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே சட்டம், இதை இந்த திராவிடர்கள் அமைதியாக ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இவர்கள்லாம் மாநில தன்னாட்சி கேட்டவர்கள், மாநில சுயாட்சி கேட்டவர்கள். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்பதை எப்படி ஏற்றீர்கள்? இது ஒரே நாடா? ஒரே நாடா? ஒரே தேர்தல், ஒரே பாடமுறை, எப்படி இது? உன் பாடமுறையில் என் தாத்தா வாவுசி இருக்க மாட்டான், வல்லபாய் பட்டேல் இருப்பான். உன் பாடமுறையில், உன் வரலாற்றில் என் பாட்டி வேலுநாச்சியார் இருக்க மாட்டார், சான்சிராணி லக்ஷ்மிபாய் இருப்பார். அப்படித்தானே நாங்க சுபாஷ் சந்திர போஸ் படிக்கிறோம். அதே வங்கத்தில் எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவையானதை படிப்பான. தமிழன் பேரன்புக்காரன், பெருந்தன்மை கொண்டவன். ஆனால் நீங்கள் எல்லா பயிலும் எங்களை இழிச்சவா பையன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் பைத்தியக்காரத்தனம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஏமாளி கூட்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்க. அது தப்பு.